Tamil Nadil in the Nimidam Vare, Neet Thirvu Irupadal, Neet Thirvu Kana Payirchigal Alikkappattu Varuvathaga, Athimuka Orunginaippalar O Panneerselvathin Arikkaikku, Sugadharathurai Amaichar Ma Subramanian, Badiladi Koduthullar. Tamil Nadil Neet Thirvu Rathu Seyyappadum Ena Therivithu Varum Thimuka Arasu, Neet Thirvu Kana Payirchigalai Alithu Varuvathaga, Athimuka Orunginaippalar O Panneerselvam Arikkai Veliyittirundar. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், நீட் தேர்வும் அதற்கான பயிற்சி வகுப்புகளும் யார் கொண்டு வந்தது என்பதும் எந்த ஆட்சியில் அமல்படுத்தப்பட்டது என்பதும் மக்களுக்கு தெரியும் என்று கூறினார். நீட் தேர்வை ரத்து செய்ய கடந்த ஆட்சியில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பினார். நீட் தேர்வு பயிற்சி என்பது அரசு பள்ளிகளில் நடத்தப்பட்டு கொண்டிருப்பதால் மாணவர்கள் மத்தியில் பெரிய அளவிலான குழப்பம் நிலவுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். அரசு பள்ளிகளில் நீட் தேர்வுக்கான பயிற்சி தொடங்கியது என்பது இந்த மே 7ஆம் தேதிக்கு பிறகு அல்ல. 2017ஆம் ஆண்டிலிருந்து கடந்த அதிமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த நீட் தமிழகத்தில் நுழைந்ததே இவர் துணை முதலமைச்சராக இருந்தபோதுதான். மாணவர்கள் நீட் தேர்வை சந்திக்க வேண்டிய ஒரு அவல நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ புதிதாக திமுக அரசு நீட் தேர்வுக்காக அரசு பள்ளிகளில் பயிற்சி அளிப்பது அவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். குழப்பம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுக ஆட்சியில்தான் நீட் தேர்வு வந்தது. அதிமுக ஆட்சியில்தான் நீட் தேர்வுக்கான பயிற்சி என்பது அரசு பள்ளிகளில் தொடங்கப்பட்டது. மேலும் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விளக்கம் அளிப்பது தொடர்பாக பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளதாகவும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த நிமிடம் வரை தமிழ்நாட்டில் நீட் தேர்வு அமலில் இருப்பதால் நீட் தேர்வுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் டெல்லியில் பேசும்போது கூட நாங்கள் வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் கனிவுடன் பரிசீலிப்பதாக பிரதமர் சொல்லியிருக்கிறார் என்கின்ற மகிழ்ச்சி நிறைந்த தகவலை சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் நிச்சயம் நீட்டுக்கு விலக்கு கிடைக்கும் என்பது ஒரு அதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. யூடியூபில் ஆபாசமாக பேசியது தொடர்பான புகாரில் தேடப்பட்டு வந்த பப்ஜி மதனை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் அவருடைய வங்கிக் கணக்கை சென்னை குற்றப்பிரிவு போலீசார் முடக்கியுள்ளனர். தடை செய்யப்பட்ட பப்ஜி விளையாட்டை நேரலையில் ஒளிபரப்பியதுடன் சிறார்களிடம் ஆபாசமாக பேசி வந்தவர் மதன். இதன் மூலம் மாதந்தோறும் லட்சக்கணக்கில் பணம் அவர் சம்பாதித்துள்ளார். மதனின் அருவறுக்கத்தக்க பேச்சு, ஆன்லைனில் பண மோசடி தொடர்பாக போலீசாருக்கு ஏராளமான புகார்கள் வந்தன. இது தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் மதனை பிடித்து விசாரிக்க திட்டமிட்டனர். இதனை அறிந்த மதன் தலைமறைவானதுடன் இருப்பிடத்தை அறியாத வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தப்பி வந்தார். இதற்கிடையே விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் மதனின் மனைவியை நேற்று முன்தினம் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவான மதனை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் தர்மபுரியில் பதுங்கியிருந்த மதனை இன்று சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அப்போது தன்னை கைது செய்ய வேண்டாம் என்றும் தெரியாமல் தவறு செய்து விட்டதாகவும் கூறி போலீசாரின் கால்களில் விழுந்து மதன் கெஞ்சியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மதனிடம் தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் அவருக்கு சொந்தமான 2 சொகுசு கார்களை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து பப்ஜி மதனின் வங்கிக் கணக்கை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முடக்கியுள்ளனர். இதேபோல் மதனின் மனைவி கிருத்திகாவின் வங்கிக் கணக்கும் முடக்கப்பட்டுள்ளது. கிருத்திகாவின் வங்கிக் கணக்கில் 4 கோடி ரூபாய் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே மதன் கைதான நிலையில் அவரது முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 1 லட்சம் முன்கள பணியாளர்களை தயார் செய்யும் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார். இந்தியாவின் எதிர்கால சேவையை கருத்தில் கொண்டு மருத்துவம் பயிலாதவர்களை மருத்துவத்துறையில் பயிற்சி அளித்து கொரோனா முன்கள பணியாளர்களாக ஏற்படுத்தும் நோக்கில் ஸ்கில் இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளன. இதற்கென பிரதம மந்திரியின்
கௌஷல் விகாஸ் திட்டத்தின் கீழ் 276 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 26 மாநிலங்களில் சுமார் 111 பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் 6 பிரிவுகளின் கீழ் பயிற்சிகள் அளிக்கப்படவுள்ளது. அதாவது மருத்துவ சேவை, அடிப்படை மருத்துவ சேவை, மேம்படுத்தப்பட்ட மருத்துவ சேவை, அவசர கால மருத்துவ சேவை, மாதிரி சேகரிப்புக்கு உதவுவது, மருத்துவ உபகரணங்களை பயன்படுத்துவது குறித்து பயிற்சி பெற விரும்புவோருக்கு அதற்கான பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. இந்த நிலையில் கிராஷ் கோர்ஸ் எனப்படும் இந்த 6 பாடப்பிரிவுகளையும் இன்று காணொலி வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சுமார் 100,000 முன்கள பணியாளர்களை உருவாக்கும் முயற்சியில் இத்திட்டத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த பேரிடர் காலத்தில் சுயநலமின்றி செயலாற்றி வரும் சுகாதாரத்துறையினருக்கு தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். இந்த பாடத்திட்டத்தின் கீழ் பயிற்சி பெறுவோர் மருத்துவர்களுக்கு உதவியாளர்களாக பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை டெல்லியில் உள்ள அவர்களது இல்லத்தில் வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக டெல்லி சென்றுள்ளார். தனி விமானம் மூலம் 2 நாள் பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது கூடுதல் தடுப்பூசி, நீட் தேர்விலிருந்து விலக்கு உள்ளிட்ட தமிழகத்தின் நலன் சார்ந்த 30க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் வழங்கினார். இந்த நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை அவர்களது வீட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து பேசினார். அப்போது அவருடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் உடன் இருந்தார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு சுமார் 15 நிமிடங்களுக்கும் மேல் நீடித்தது. ஊரடங்கு நீட்டிப்பது தொடர்பாக மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் நாளை ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் கொரோனா 2ஆம் அலையின் பரவல் காரணமாக கடந்த மாதம் 10ஆம் தேதி முதல் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இதன் பலனாக தமிழகத்தில் பாதிப்பு மெல்ல மெல்ல குறைய தொடங்கிய நிலையில் கடந்த 7ஆம் தேதி முதல் ஊரடங்கில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. தற்போது தமிழகத்தில் கொரோனா பரவல் குறைந்து வரும் நிலையில் மேலும் தளர்வுகளை அறிவிப்பது குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் மருத்துவ நிபுணர் குழுவுடன் நாளை ஆலோசனையில் ஈடுபடப் போவதாக கூறப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நாளை காலை 11 மணிக்கு இந்த ஆலோசனையானது தொடங்கக்கூடும் என்றும் மருத்துவ நிபுணர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தளர்வுகள் அறிவிக்கப்படக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகர கமிஷனர் சங்கர் ஜிவால், சென்னை மாநகராட்சி கமிஷனர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் என கூறப்படுகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள சுமார் 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. கடந்த சில தினங்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ததால் பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன் அணைக்கு வரும் நீர்வரத்து 2,667 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 10,178 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் மீண்டும் 90 அடியை எட்டியுள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 90.98 அடியாகவும் நீர் இருப்பு 22.2 DMC நீர்வரத்து வினாடிக்கு 10,178 கனஅடியாகவும் உள்ளது. அணையிலிருந்து தடப்பள்ளி அரக்கன்கோட்டை வாய்க்கால் பாசனத்திற்கு 800 கனஅடி நீரும், குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றிலிருந்து 200 கனஅடி நீர் என மொத்தம் 1,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். துணை நடிகை அளித்த பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டனை பிடிக்க தனிப்படை போலீசார் மதுரைக்கு விரைந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நாடோடிகள் படத்தில் நடித்த துணை நடிகை சாந்தினி புகார் அளித்திருந்தார். அதில் இருவரும் 5 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்ததாகவும் மணிகண்டனால் 3 முறை கருவை கழித்து உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார்.
மேலும் திருமணம் செய்து கொள்ள மறுப்பதாகவும் அந்தரங்க புகைப்படங்களை வெளியிட்டு விடுவதாக கூறி மிரட்டுவதாகவும் தனது புகாரில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தலைமறைவான மணிகண்டனை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் மதுரையில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் அவரை பிடிக்க தனிப்படை போலீசார் மதுரைக்கு விரைந்து உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே மணிகண்டன் சார்பில் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வீட்டில் கள்ளத்தனமாக வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. குக்கராயன்பேட்டை பகுதியில் போலீசார் ரோந்து சென்றபோது வீட்டு திண்ணையில் அமர்ந்து 2 பேர் அரசு மது பாட்டில்களை விற்பனை செய்து கொண்டிருந்தனர். இதையடுத்து போலீசார் அவர்களது வீட்டில் சோதனை செய்தபோது 50 மது பாட்டில்கள் மற்றும் உரிய அனுமதியின்றி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி ஆகியவை இருந்தது தெரியவந்தது. இவைகளை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக சக்திவேல், கோட்டீஸ்வரன் ஆகியோரை கைது செய்தனர். ஈரோடு சமுனீஸ்வரர் கோவில் அருகே பெண் ஒருவர் மர்மமான முறையில் அழுகிய நிலையில் இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த வெள்ளித்திருப்பூர் சமுனீஸ்வரர் கோவில் அருகே துர்நாற்றம் வீசுவதாக பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சோதனையிட்டதில் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க பெண் சடலம் அழுகிய நிலையில் கிடந்தது. உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இறந்த பெண் யார், இறப்பிற்கான காரணம் குறித்த பல்வேறு கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆவடியில் மாணவரை கொலை செய்த வழக்கில் 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஆவடி அடுத்த ஐயப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் தரமணியில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 15 தேதி நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு வந்த கணேசனை அதே பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த கணேசன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக விஷ்ணு உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கர்நாடகாவிலிருந்து லாரியில் மது பாட்டில்களை கடத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் தொற்று அதிகம் உள்ள 11 மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளது. இதனிடையே நீலகிரி மாவட்ட எல்லைப் பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த லாரியை நிறுத்தி சோதனையிட்டதில் கர்நாடகாவிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து லாரி ஓட்டுநரை கைது செய்த போலீசார் கடத்தி வரப்பட்ட 69 மது பாட்டில்கள் மற்றும் லாரியையும் பறிமுதல் செய்தனர். தாம்பரம் அருகே பள்ளி மாணவியை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த பழைய பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவி கொரோனா ஊரடங்கு காரணமாக அப்பகுதியில் உள்ள மளிகை கடையில் பகுதி நேர வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் அந்த மளிகை கடைக்கு சாக்லேட் டெலிவரி செய்யும் தனசேகர் என்ற இளைஞர் பள்ளி மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். ஆம்பூர் அருகே மாங்காயில் வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்து பசுமாட்டின் தாடை கிழிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சுண்டாக்குண்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி தட்சிணாமூர்த்தி என்பவர் தனக்கு சொந்தமான 4 மாடுகளை தனபால் என்பவருக்கு சொந்தமான மாங்காய் தோப்பில் மேய்ச்சலுக்கு கொண்டு சென்றுள்ளார். அப்போது வனவிலங்குகளை வேட்டையாட மர்ம நபர்கள் மாங்காயில் வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் ஒரு பசுமாட்டின் தாடை பகுதி கிழிந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மாட்டின் உரிமையாளர் தட்சிணாமூர்த்தி அளித்த புகாரின் அடிப்படையில் சதிவேளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.